தமிழகத்தில் ஆதார் இணைப்பால் மின்துறையில் எந்தவிதமான சீர்திருத்தமும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும், பெரும் முதலாளிகளிடமிருந்து வசூலிக்க வேண்டிய 9000 கோடி ரூபாய்க்கு மேலான தொகையை வசூலிப்பதுதான் உண்மையான சீர்திருத்தம் என்றும் மின்வாரிய பொறியாளர் சங்க தலைவர் ச. காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நம்முடைய செய்தியாளர் ரெங்கபாண்டி மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் தமிழக அரசு மின்வாரியமும் ஒரு கோரிக்கை பொதுமக்களுக்கு வைத்துள்ளது. அதாவது, மின் இணைப்பு வைத்துள்ள அனைவரும் தங்களுடைய மின் இணைப்போடு ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த மின் இணைப்பு குறித்து பொதுமக்களுக்கு நிறைய அச்சங்கள் இருக்கிறது. இது குறித்த விளக்கத்தை மின்வாரியத்துடைய பொறியாளர் சங்க தலைவர் சா. காந்தி அவர்களுடன் கேட்கலாம். சார், வணக்கம். சார், இப்போ தமிழகத்தில் 3 கோடிக்கு மேலே மின் இணைப்பு இருக்குது. அது குடும்ப மின் இணைப்பு 2 கோடிக்கு மேலே இருக்குது. அதுபோல் வீட்டு குடிசை மாற்று வாரியத்துக்கான மின் இணைப்பு, தறிகள் அதாவது தறி மின் இணைப்பு மற்றும் விவசாய மின் இணைப்பு இருக்கு. இதில் குறிப்பாக மானியம் பெறக்கூடிய இந்த வீட்டு இணைப்பு மற்றும் அந்த மின் தறிகளுக்கான மின் இணைப்பு மட்டும் இணைக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அமைச்சர் இது ஒரு சீர்திருத்தம்னு சொல்லியிருக்காரு, மின்வாரியத்தோட சீர்திருத்தம்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சீர்திருத்தம் நம்ம பார்க்கலாம் சார்? இது எப்படி சீர்திருத்தம் என்பதை மின்துறை அமைச்சர் தான் விளக்கி சொல்ல வேண்டும். நமக்கு எந்த சீர்திருத்தமும் அதில் தெரியவில்லை. ஆதார் இணைப்பு என்பது இலவச மின்சாரம், அதாவது மானிய விலையில் மின்சாரம் பெறக்கூடிய எல்லா இணைப்புகளையும் இணைக்க வேண்டும் என்று அந்த உத்தரவு சொல்கிறது. அப்படி சொன்னால் 2,82,000 இணைப்புகள் மானியத்தில் இன்றைக்கு மின்சாரம் பெறுகிறார்கள். அது வீட்டு இணைப்புகள் இருக்கின்றன, விசைத்தறிகள் இருக்கின்றன, குடிசைகள் இருக்கின்றன, அதே போல விவசாய இணைப்புகளும் இருக்கிறது. இந்த குடிசைகளும் விவசாய இணைப்புகளும் மின்சார கட்டணம் கட்டப்போவது இல்லை. ஆக இதை இணைப்பதனால் என்ன சீர்திருத்தம் வரும் என்பதை என்னால் சொல்ல முடியாது. இந்த மானியத்திற்கு இணைப்பதனால் இந்த மானியம் என்பது பெரிய முதலாளிகளிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டிய 9,300 கோடி ரூபாயை மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளாக வசூலிக்கவே இல்லை. அந்த மானியம்தான் இவர்களுக்கு தரக்கூடிய மானியமாக வருகிறது. இது பற்றிய கேள்விகளுக்கு ஒழுங்குமுறை ஆணையமோ மின்சார வாரியமோ அரசோ எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆக அவர்களுக்கு தரக்கூடிய பண மானியத்தை வசூலிக்காமல் ஆதாரை இணைப்பதனால் என்ன சீர்திருத்தம் வந்துவிட முடியும் என்று நமக்கு சொல்ல முடியாது. பொது சென்னை நகரங்களில் அதிகமாக வாடகை வீட்டில் குடியிருக்கவங்க அதிகமாக இருக்காங்க. இந்த சூழலில் ஒரு ஓனர் ஒரே எண்ணில் 4-5 மீட்டர் வச்சுருப்பாரு. ஸோ இதனால் அவர் ஆதார் எண்ணை இணைக்கிறப்ப இந்த மானியம் சரியான கிடைக்குமா, இல்லை மின் கட்டணம் இந்த வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு மின் கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு சிரமம் ஏற்படுமா? மானிய விலையில் மின்சாரம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்குமானது. அவர் சொந்த வீட்டில் கூடியிருக்கிறார்களா அல்லது வாடகை வீட்டில் கூடியிருக்கிறார்களா என்பது பொறுத்த அல்ல. ஆக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மின்சாரம் கொடுக்கப்பட வேண்டும்போது அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உரிமை, அதை யாரையும் குறுக்கிட முடியாது. அவர்களுக்குத்தான் மானியம் என்று சொன்னால் அவர்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் அந்த மானியம் கிடைக்கும், அதேபோல் வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த மானியம் கிடைக்க வேண்டும். ஆனால் உத்தரவு அதுபோல் தெளிவாக இருக்கிறதா என்று சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, ஆதார் பெறாமலே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இதை ஆதாருடன் இணைக்க வேண்டும்? அப்போ ஆதாரை வாங்க வேண்டும் என்று கட்டாயமாக வலியுறுத்த முடியாது. இது சட்டப்பூர்வமானது அல்ல. ஆதாரை இணைப்பதனால் மின்சார வாரியத்தில் எந்த பெரிய மாற்றமும் வந்துவிட முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆதாரை வலியுறுத்துவதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம், மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாத ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மின்சார வாரியம் துவங்கப்பட்ட நாளில் இருந்து இந்தியாவிலேயே ஒரே ஒரு மின்சார வாரியம் தான் விற்கப்பட்ட மின்சாரத்திற்கு முழுமையாக பணத்தை வசூலித்தது. இப்பொழுது அந்த பண வசூலில் ஒரு இடர்பாட்டை உண்டாக்கியிருக்கிறார்கள். ஆக அந்த இடர்பாடு வந்த பிறகு ஒரு கால அவகாசம் மற்றவைகள் சொல்லப்படுகின்றன. இது முழுமையாக சிந்திக்கப்பட்டு சரியான கால அவகாசம் கொடுத்தால்தான் மக்கள் ஆதாரை இணைக்க முடியும். மின்சாரத்துறைக்கான உண்மையான சீர்திருத்தம் என்பது தனியார் நிறுவனங்களாக பெரும் முதலாளிகளிடமிருந்து வர வேண்டிய பணத்தை திரும்ப பெறுவதுதான் உண்மையான சீர்திருத்தமாக இருக்கும். இதுபோன்ற ஆதார் இணைப்பால் எந்த விதமான சீர்திருத்தம் இல்லை என்று கூறப்படுகிறது.